நண்பா, டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள் 27/11/2023 வெளியான தகவல். ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமை மைய பயிற்றுனர் 2023-24 ஆண்டிற்கான காலிப்பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் 3/2023 25/10/2023 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பதாரர்கள் இணைய வழி விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய 30/11/2023 மாலை 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளதால் மேற்காண் பணியிடங்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி தேதி 30/11/2023 7/12/2023 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்றுனர் படியத்திற்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள விரும்பினால் 8/12/2023 மற்றும் 9/12/2023 ஆகிய 2 நாள்களுக்கு திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் திருத்தங்கள் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும்போது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறது. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பதாரர்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கடைசியாக உள்ள சமர்ப்பி ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் மாற்றங்களை செய்யக்கூடாது. திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் ஃபைல்ஸ் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். திருத்தம் எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் என்று சென்று அனைத்தும் சரியாக உள்ளத பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும். விண்ணப்பதாரர்களின் கைபேசி எண், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி ஆகியவற்றில் மாற்றங்களை செய்ய இயலாது. இன்னும் கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் PWD சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களில் விண்ணப்பதாரரை பொறுப்பாவார். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. 27/11/2023 இடம் சென்னை 6, செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இதை போன்ற டிஆர்பி வெளியிடும் அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.